லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சைக்கிள் சின்னம் கேட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் வரும் வெள்ளிக்கிழமைக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் பதில் தரக்கோரி வரும் வெள்ளிக்கிழமைக்கு இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறது. சைக்கிள் சின்னம் ஒதுக்கக்கோரி தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்தும் அது பரிசீலிக்கப்படவில்லை என்பதால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தற்பொழுது நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2019 பொதுத் தேர்தலின் போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தது. அதேபோல இந்த ஆண்டும் தங்களுக்கு சைக்கிள் சின்னத்தை ஒதுக்கக்கோரி நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. வரும் வெள்ளிக்கிழமை பதிலளிக்க தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன முகேஷ்? 1996 உருவாக்கப்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு வந்து சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டு ஒரு பெருவாரியம் வெற்றியை பெற்றது. அதற்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் சைக்கிள் சின்னத்தில் நின்றுதான் தமாக வந்து வெற்றி பெற்றது. இந்த நிலையில வந்து 2001 மூப்பனார் மறைவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியுடன் தனது கட்சியை இணைத்ததன் அடிப்படையில இந்த சைக்கிள் சின்னத்தை மீட்டெடுக்க முடியாத நிலையிலிருந்து இருந்து வருகிறது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் 2019 தேர்தலில் 2 தொகுதியில் போட்டியிட்ட காரணத்தால் சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டும் தாங்கள் போட்டியிடும் அனைத்து தொகுதியிலும் சைக்கிள் சின்னத்தை ஒதுக்க வேண்டும், ஒரே மாதிரியான சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று கடந்த 6 மனு கொடுத்ததாகவும், ஆனால் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. எனவே தங்களுக்கு சைக்கிள் சின்னத்தை ஒதுக்கும்படி கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தரப்பில் வந்து வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கு நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது ஷஃபீக் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கு குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் நாளை மறுதினம் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை தள்ளி வைத்திருக்கிறார்கள். கடந்த கால தேர்தல்கள்ல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டு இருக்கிறாங்க, ஆனா இந்த முறையும் சைக்கிள் சின்னம் வேணும்னு கேட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையத்திடையும் அவங்க போய் மனு கொடுத்திருக்காங்க, ஆனா தேர்தல் ஆணையம் ஏன் இன்னும் அதை நிலுவையிலேயே வச்சிருக்கிறாங்க? அந்த மனு கொடுக்கப்பட்டு 6 கொடுக்கப்பட்ட மனு மீது இன்றுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. அதற்கான காரணத்தையும் தேர்தல் ஆணையம் தெரிவிக்கவில்லை என்பதன் அடிப்படையில் தான் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மறுதினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது எதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இதுவரை முடிவு எடுக்காமல் இருக்கிறது, அல்லது முடிவெடுக்கும் பட்சத்தில் என்ன மாதிரியான முடிவு எடுக்கப்படும் என்ற விவரங்களை முழுமையாக தெரிவிப்பார்கள். அதன் அடிப்படையில் தான் என்ன எதன் காரணத்திற்காக இதுவரை தாமதிக்கப்பட்டு வருகிறது என்பது விவரங்கள் முழுமையாக தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி முகேஷ். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.